இலங்கையில் எரிபொருள் மருந்து அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாட்டால் பரிதவிக்கும் மக்கள் ஒரு மாதத்திற்கும் மேலாக அமைதி வழியில் போராடி வருகின்றனர். அவ்வாறு காலேவில் அதிபர் அலுவலகத்திற்கு எதிரே போராடியவர்கள் மீது ராஜபக்ஷ ஆதரவாளர்கள் கொடூர தாக்குதல் நடத்தியுள்ளனர். போராட்டக்காரர்களின் தற்காலிக கூடாரங்களை தீ வைத்து எரித்த அவர்கள் காவல்துறையினரையும் விட்டு வைக்கவில்லை. தடியடி, கண்ணீர் புகை, குண்டுவீச்சு போன்றவற்றை பிரயோகித்தும் நிலைமை கட்டுக்குள் வராததால் பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச் சூடும் நடத்தினர். கொழும்பு, கண்டி உள்ளிட்ட நகரங்களிலும் கலவரம் பரவியுள்ளது. அரசுக்கு எதிரான போராட்டக்காரர்கள் மீது ராஜபக்ஷ ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியதால் இலங்கை முழுவதும் வன்முறை காடாக மாறியுள்ளது. ராஜபக்ஷ ஆதரவாளர்களின் அட்டுழியத்தால் ஆவேசமடைந்த கிளர்ச்சியாளர்கள் பல இடங்களில் திருப்பி தாக்கினர். கொழும்புவில் ராஜபக்ஷ ஆதரவாளர்கள் சென்ற கார், பேருந்து போன்றவற்றை ஜேசிபி கொண்டு அவர்கள் தாக்கினர். அத்துடன் கார், பேருந்துடன் ராஜபக்ஷ ஆதரவாளர்களையும் அவர்கள் ஏரிக்குள் தள்ளினர். இலங்கையில் ராஜபக்ஷ ஆதரவாளர்களின் அட்டுழியமும் கிளர்ச்சியாளர்களின் பதிலடியும் நாட்டையே வன்முறை பூமியாக மாற்றியுள்ளது. இதையடுத்து பாதுகாப்பு படையினருக்கு விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் உடனே பணிக்கு திரும்புமாறு இலங்கை அரசு உத்தரவிட்டுள்ளது.